ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் வீடியோ. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு விண்டோஸ் 11 பீட்டா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தா அந்த பீட்டா வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பீட்டா ரிலீஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான், பட் வந்து இப்போ ட்ரை பண்ணுறது வந்துட்டு என் பிசி வந்து செகண்டரி ஒரு பிசி இருக்கு, ஸோ அதில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. உங்கள் மெயின் பிசி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பீட்டான்றது கண்டிப்பாக வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது. பீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிளான வெர்ஷன் தான். ஸோ அது யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஓகே இருக்காது, யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். பட் நமக்கு ஸ்டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கெல்லாம் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாது, நீ கடைசி வந்து பக் வந்து பிரச்சனை கூட. சோ அதே வந்து பார்த்தா பீட்டா ட்ரை பண்ணது ஓ இஷ்டம் தான், நீ ட்ரை பண்றதா ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ட்ரை பண்றது எப்பவுமே ரெக்கமெண்ட் கிடையாது. சோ ஸ்டேபிள் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ நீங்க இல்ல நான் பீட்டா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், இல்ல ஆல் செலக்ட் பண்ண நம்ம போர்ல நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விண்டோஸ் 11 பீட்டா வந்து உங்களுக்கு வேணும் இல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு மொத்தமா ரெண்டு நமக்கு வந்து தேவை. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா தேவை. சோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணி நம்ம லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் தேவை. சோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அது மூலமா நீங்க ரொம்ப ஈஸியா வந்து பாத்து தெரிஞ்சுக்க முடியும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி நீங்க இதுக்கு வேண்டி கிரியேட் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு பிசில மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒன்னு. நம்ம போன்ல எப்படி கூகுள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா எல்லாத்தோட போன்ல கூகுள் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம பிசிலேயே வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ அது உங்ககிட்ட இல்ல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் மூலமா நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. அது கிரியேட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா உங்க பிசி வந்துட்டு விண்டோஸ் 11 அந்த ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இருக்கணும். மினிமம் வந்து பாருங்க டிபிஎம் 2.0 வந்து கண்டிப்பா எனேபிள் பண்ணிருக்கணும். சோ நம்ம பிசில வந்து பாத்தீங்கன்னா டிபிஎம் வந்து இருக்கு, ஆனா இன்னும் எனேபிள் பண்ணல. சோ எதுக்கு தேவையில்லாத போய் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நான் இன்னும் எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ வியூனா அப்புறம் எப்படி வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விண்டோஸ் 11 பில்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ்ல ஐஎஸ்ஓ டெவலப் பண்ணி அது மூலம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிசி இன்ஸ்டால் பண்ணல. சோ டேரக்டா இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கே வந்து போயிருச்சு. சோ ஹார்ட் டிஸ்க் அதனால போச்சேன்னு சொல்ல முடியல, பட் ஒரு ஆர்டிஸ்டே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதை விட்டுட்டேன். அதான் முதலே சொல்லியிருந்தோம், சோ இப்போதைக்கு யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஃபைனல் பில்ட் வந்து வரட்டும் அப்புறம் மீசி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். சோ மொத்தமா ரெண்டு தேவை, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். சோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோ, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வர ஸ்கிரீன்ஷாட் வந்து பாருங்க. சோ இது எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4GB ரேம் இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த டிபிஎம் செக்யூர் பூட் வந்து எனேபிள் பண்ணிருக்கணும். அதை எனேபிள் பண்ணா உங்களுக்கு வந்து காட்டாது. ரெண்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 பீட்டா ஜாயின் பண்ணிக்க முடியும். சோ எப்படி விண்டோஸ் 11 பீட்டா ஜாயின் பண்றது இப்போ இந்த வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பிசில வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்டேட் அண்ட் செக்யூரிட்டில கொஞ்சம் கீழே வந்து நமக்கு வந்து விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க வந்து லாகின் பண்ணிருங்க. ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த கெட் ஸ்டார்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லோட் ஆகும். இப்போ என் பிசில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிபிஎம் வந்து எனேபிள் பண்ணல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசி வந்துட்டு விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணல. சோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் இல்லாதனால கரெக்டா விண்டோஸ் 11 காட்ட முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்க பிசில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் அண்ட் அக்கௌண்ட் டு கெட் ஸ்டார்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ உங்க அக்கௌண்ட்டுக்கும் செலக்ட் பண்ணணும். சோ எத்தனை சொல்லிருந்தா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெவ் சேனல், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பீட்டா சேனல், அதுக்கப்புறம் ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் அப்படின்னு சொல்லி மூணு வந்து காட்டுவாங்க. சோ இவெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பில்ட் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டெவ் சேனல். சோ இப்ப அபிசியில வந்து பாத்தீங்கன்னா பீட்டாக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பீட்டா சேனல் செலக்ட் பண்ணணும். சோ அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. பீட்டா ரெக்கமெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா thanks for participating in the windows insider program, you we need to restart your pc so that you can insider preview build appo kuduthirupanga and restart now appo solliruko just select panirenga. okay restart vandu kekum just unga pc inda restart vandu kuduthirunga. once restart panni mudichadha appo enna agum appo solli ketina neenga vandu beta vandu join panirvinga, adukapra unga windows oda settings la poiittu system update vandirukum, adha check panni pathina ungalku vandu windows 11 update vandu kaattum. andha windows 11 update neenga install panitinga automatically unga pc vandu windows 11 install aayirum, adukapra beta va convert aayirum, adukapra
அப்புறம் நீங்க எப்பவும் போல யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சோ பீட்டான்றது வந்து அந்த அளவுக்கு வந்து பக் இருக்கு, நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பக் இருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை, அதனால நார்மலா யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து சேஃப்டிக்கு வந்து பீட்டா டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து டெஸ்டரா இருக்கீங்க இல்ல இன்னொரு பிசி வந்து இருக்கு, ரெண்டு பிசி இருக்கு, லேப்டாப் இருக்கு, சோ நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். சோ நீங்க இப்ப என்ன ஸ்டெப் சொன்னோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் வந்து பீட்டா யூஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பீட்டால வந்து புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நார்மலா எப்படி இருக்கும், டெவலப்பர் சேனல் ப்ரிவியூ பில் அதே மாதிரி தான் இருக்கும். சோ இந்த விதமா டிஃபரெண்ட் இருக்காரு. நீங்க டெவலப்பர் சேனல் யூஸ் பண்றது இப்ப வந்து பீட்டா யூஸ் பண்ண போறீங்க, சோ அதனால டிஃபரெண்ட் எதுவும் இருக்காது. ஆனா நீங்க அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க, சோ அதான் மேட்ரு. சோ நீங்க வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்காகும். ப்ரோ என்னோட பிசி வந்து மினிமம் ரெக்கர் வந்து மீட் பண்ணலாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நம்மளும் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. விண்டோஸ் டென்னே வந்து பண்ண சூப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், அதை யூஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீங்க வந்து சிஸ்டமோட பிசி வந்து கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் தான், கண்டிப்பா விண்டோஸ்ல இருந்து இருக்கும். நீங்க பீட்டா செக் பண்ணி பாருங்க. சோ இல்ல நான் பீட்டா ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆபீஸ்ல எப்போ வரும் சொன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடையாது. என்னோட கெஸ்ட் படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு 6 மாசம் இருக்கு அப்டேட் கொடுப்பாங்க, அது நமக்கு நவம்பர்ல அக்டோபர்ல வந்துரும், மேபி அப்ப வரலாம். அப்படி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் 2022 வந்து ஜனவரி அந்த மாதிரி டைம்ல வந்து வரலாம் நினைக்கிறேன். சோ நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, பீட்டா வந்து ஆபீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனல் பில்ட் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்து வந்துரும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி பாத்துருந்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 1 பத்தி நிறைய வந்து போட்டிருக்கோம், சோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைட்ல வர அந்த ரெண்டு வீடியோ பாக்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான், இந்த வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.